எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பொன்னிலா. நான் மயிலாடுதுறையிலேருந்து வரேன். நான் இங்கே மயிலாடுதுறையிலேருந்து வந்துட்டு இங்கே ஹாஸ்டல்ஸ்லாம் நிறையா சர்ச் பண்ணேன் எல்லா பிளேஸ்லேயும். எனக்கு பெருசாக ஹாஸ்டலே கிடைக்கல. நான் வந்து இங்கே பெருங்கலத்தூர் அசென்ச்சர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு நியர்பை ஹாஸ்டல் சர்ச் பண்ணும்போது, இப்போ ரீசண்டாக தாம்பரமில் வந்து தோழி ஹாஸ்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, கவர்மெண்டில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஓப்பன் பண்ண உடனேவே வந்துட்டு ஹாஸ்டல்ஸ் எங்கே எப்படி இருக்குது, ஃபெசிலிட்டிஸ்லாம் நல்லாயிருக்கா, எல்லாமே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா, சேஃப்டியாக இருக்குமா அப்படின்லாம் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஜான்வரியில் ஓப்பன் பண்ண ஃபர்ஸ்ட் 2 weeks வந்து சர்ச் பண்ணி எல்லாமே கேட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் ரூம்ஸ்லாம் பார்த்துட்டு எதே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா எல்லாம் நல்லா சர்ச் பண்ணிட்டு ஓகே, இங்கே நிறையா ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து செக்யூரிட்டி வந்து என்ட்ரன்ஸ்லேயும் சரி உள்ளே செக்இன் பண்ணுற பிளேஸ்லேயும் சரி ரெண்டு செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க எப்பயுமே உள்ளே வரதுக்கு முன்னாடி சைன்லாம் பண்ணிட்டு கரெக்டாக பயோமெட்ரிக்லாம் செக் பண்ணிட்டு தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அது அந்த சேஃப்டி மெஷர்ஸ் பார்க்கும்போதே ஓகே எந்த இஷ்யூஸும் வராது, கேர்ள்ஸ்க்கு இங்கே ஒர்க் பண்ணுற சரி படிக்கிற கேர்ள்ஸ்க்கும் சரி எந்த இஷ்யூஸுமே இருக்காது. ஸோ அது ஒன்று ஃபர்ஸ்ட். அண்ட் அதுக்கப்புறமும் வந்துட்டு வாஷிங் மிஷின் இருக்குது அண்ட் வைஃபை ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அயன் பாக்ஸ் இருக்குது, ஈச் ஃப்ளோருக்கு 2 வாஷிங் மிஷின் அண்ட் அயன் பாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த எல்லா ஃபெசிலிட்டிஸும் சரி அண்ட் சேஃப்டியும் சரி எல்லாமே நல்லா இருந்ததுனால நான் பிப்ரவரியே இங்கே செக்இன் பண்ணிட்டு இங்கே ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ பிப்ரவரியிலேருந்து இப்போ வரைக்கும் சரி எப்பயுமே வந்து சேஃபாகவே இருக்குது அண்ட் எந்த இஷ்யூஸுமே இது வரைக்கும் வரல. ஸோ எனக்கும் ஆஃபீஸ் பக்கத்தில் பெருங்கலத்தூர் பக்கத்தில் ஏதாவது ஹாஸ்டல் கிடைக்குமான்னு சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக ஜான்வரியில் தாம்பரம் சானட்டோரியமில் ஓப்பன் பண்ணாங்க. அது ரொம்ப பக்கத்துலேயே இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அண்ட் நியர்பை பஸ் ஸ்டாண்டும் இருக்குது. ஸோ நான் இந்த இங்கே ஓப்பன் பண்ணதை வந்து நியூஸில் தான் பார்த்தேன். இனாக்ரேஷன் ஃபங்க்ஷன்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். மெயினாக ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் எந்த ஹாஸ்டல்லையுமே வந்து ஃபுட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. மற்ற ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருந்தாலும் ஃபுட்டு வந்து நல்லா இருக்காது. லைக் டைஜஷன் ப்ராப்ளம் வரும், வாமிட்டிங் அந்த மாதிரிலாம் வரும். பட் நான் இங்கே 3 months இருக்கேன். பட் இது வரைக்கும் எந்த இஷ்யூஸுமே வந்ததில்லை. எப்பயுமே ஃபுட் நான் 3 times இங்கே மேக்ஸிமம் ஃபுட் எடுத்துக்கிறேன். எப்பயுமே நல்லாயிருக்கும், ஹோம் ஃபுட் மாதிரி இருக்கும். ஃபுட்டும் சரி இங்கே இருக்க ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுறதும் சரி நான் வந்து வீட்டை இது வரைக்கும் மிஸ் பண்ணதே இல்லை. லைக் எப்பயுமே இங்கே வீட்டில் இருக்கிற மாதிரி எப்படி நம்ம வந்து ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் ரிலாக்ஸாக ஃபீல் ஆகுமோ அதே மாதிரி இங்கே வீட்டு ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஹாஸ்டல் வரும்போது ஹப்பாடா வீட்டுக்கு வந்துட்டோம், இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை, சேஃபாக இருப்போம் அப்படின்னு ரிலாக்ஸாக ஃபீல் ஆகும். இந்த அளவுக்கு எல்லா கேர்ள்ஸ்க்கும் சேஃபான நல்ல ஹாஸ்டல் ப்ரொவைட் பண்ண கவர்மெண்ட்டுக்கும் சரி சிஎம்க்கும் சரி ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்.